எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃப்ளோரிங்கில் போடுறதுக்கு 4-5 ஆப்ஷன் இருக்குது இல்லையா, டைல்ஸு, கிரானைட்டு, மார்பிள்ஸ் இந்த மாதிரி. அதனால் உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத வீடியோவாக நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். இப்போது அதில் வந்து உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பார்க்குறதுக்கும் லுக்கிங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங். அந்த ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங்க்கு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அது எந்த மெத்தடில் போடுறாங்க, ஏன் அதில் வந்து உடம்புக்கு பாதிப்பு இல்லை அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ தான் இது. இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங் எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே மாடியில் உங்களுக்கு தர போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஃப்ளோரிங்லேயும் அந்த சிப்ஸ், ஜல்லி, சிமெண்ட்டு, மணல் இந்த கலவை யூஸ் பண்ணி ஒரு கான்கிரீட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 2 inch திக்னஸுக்கு பண்ணுறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 inch இல்லை 1 inch திக்னஸுக்கு பிளாஸ்டிங் பண்ணுறாங்க, சிமெண்ட் மணல் கலவையை யூஸ் பண்ணி. இந்த பிளாஸ்டிங் வந்து காயறதுக்கு முன்னாடி ஈரமாகவே இருக்கும்பொழுது இந்த ஆக்சைடு ஃப்ளோரிங்கை மேலே பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த ஆக்சைடு ப்ளஸ் சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பவுடர் அல்லது மார்பிள் பவுடர், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கலக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா கிராக் வரக்கூடாது, இது காயும் போடுது அப்படின்ற காரணத்தினால. இப்போ இது மூணும் முக்கியமாக கலக்கிறாங்க. இதில் தேவைனா வந்து லைம் பவுடர் இல்லை சுண்ணாம்பு அப்படின்னு சொல்கிற பவுடரை வந்து கலக்கிறாங்க. மேலே போடக்கூடிய ஆக்சைடு கலவையோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 mm திக்னஸில் போடுறாங்க. அதை விட கம்மியாக போட்டாக்கா நாளாக சீக்கிரமாகவே தேஞ்சி கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கலவையை அந்த பிளாஸ்டிக் மேலே போட்டதுக்கப்புறம் 1 வாரத்துலேருந்து 15 நாள் வரைக்கும் க்யூரிங் பண்ணுறாங்க. மாடியில் எப்படி நம்ம வாட்டரை நிறுத்தி க்யூரிங் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த க்யூரிங் முடிஞ்சதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டசீலன் கூட சொல்லுவாங்க, அதை வச்சு தரையை நல்லா 2-3 தடவை தேய்க்கிறாங்க. தேய்ச்சதுக்கப்புறம் டைல்ஸ் மாதிரி ஷைனிங்கான ஒரு லுக் வேணும் இல்லையா, அதுக்காக வேக்ஸ் பாலிஷ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வேக்ஸ் வந்து 2 coatings பண்ணுறாங்க. வேக்ஸ் பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த தேங்காய் நாரை வச்சு நல்லா தேய்க்கிறாங்க. தேய்ச்சி அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அதன் மூலமாக தான் உங்களுக்கு ஷைனிங் லுக்கு வருது. இது வந்து 2-3 தடவை வரைக்கும் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவை பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சைடு ஃப்ளோரிங் போடுறதோட ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு டிசைன் வேணும்னா நடுவில் ஏதாவது இந்த மாதிரி கலரை வந்து மாற்றி நீங்கள் டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து பண்ணும்பொழுதே அந்த டிசைனை நீங்கள் முடிவு பண்ணி பண்ணணும். நாளைக்கு வந்து இந்த இடத்துல வந்து வேறு டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ண முடியாது. இப்போ இந்த ஃப்ளோரிங்கில் இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை டைல்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த டைல்ஸுடைய ஜாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு நிறையவே இருக்குது இல்லையா. இது வந்து ஒரே ஈவனாக போட்டுறதால இதில் ஜாயிண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அது ஒரு ப்ளஸ்ஸு. டைல்ஸ் மாதிரி இதுவும் உள்ள ஷைனிங்கான லுக்கு கொடுக்கும், அது ஒன்று. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸு, மார்பிள், கிரானைட் இதெல்லாம் சொல்லப்படுற அந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காலை வச்சு அதிகமாக நடக்கும்போது மூட்டு வலி இந்த மாதிரி பாதத்தில் பிரச்சனைகள் வரும். அதுக்கு முக்கியமான காரணம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த உட உஷ்ணத்தை வந்து அது பாதத்து வழியாக எடுக்குது, பாதத்தில் அப்போ குறையிறதுனால வலி வருது அப்படின்றது தான் ஒரு தியரியாக இருக்குது. இது வந்து சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் நம்பலை. இருந்தாலுமே அந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த ஃப்ளோரிங்கில் நடக்க வாய்ப்பு இல்லை, அதனால் இதில் தாராளமாக நீங்கள் நடக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம பழைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ண சிமெண்ட் ஃப்ளோரிங் மாதிரி தான். அதில் நம்ம ஆக்சைடு கலந்து நம்ம ஒரு ஃப்ளோரிங் பண்ணுறோம், அவ்வளோதான் கலருக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போடும்போது சில இடங்களில் உங்களுக்கு கலவை சரியாக செட் ஆகாமல் டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கும். அந்த இடங்களில் ஏதாவது வெயிட்டான பொருட்களை நம்ம வைக்கிறோம் இல்லை போடுறோம் அப்படின்னா ஈஸியாக உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வீடுகளில் சில இடங்களில் தெரியும். இந்த ஃப்ளோரிங் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்கிரீட் ஃப்ளோரிங்காகவே செட் பண்ணிடுறதால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைல்ஸு, மார்பிள், கிரானைட் அதில் எல்லாமே வேறு வேறு மாதிரியான டிசைன்ஸ் நிறையவே வரும். இதில் அந்த மாதிரி டிசைன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தான் இருக்குது. முக்கியமாக அதிகமாக யூஸ் பண்ணுற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ, ப்ளூவு, க்ரீனு, இந்த 4 கலர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் க்ரே அந்த மாதிரி கலரும் இருக்குது. அதோட டைல்ஸ் மாதிரியான விஷயங்களை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கம்மியான நாளே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 1000-1200 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு 1 வாரத்துக்குள்ளேயே கூட அந்த ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ முன்னாடி நாள் போட்ட டைல்ஸ் மேலே நீங்கள் அடுத்த நாள் வந்து நடக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் போடும்போது உங்களுக்கு டைம் டிலே அப்படின்றது 15-20 நாள் வரைக்கும் கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அது மேலே நடக்கிறது, போகிறது, வர்றது இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் செய்ய முடியாது. அதனால் உங்கள் வீட்டில் வேறு எந்த வேலையும் அந்த 20 நாளைக்கு செய்ய முடியாது. இது வந்து சில பேருக்கு ஒரு சின்ன மைனஸாக இருக்கும். நீங்கள் டைல்ஸில் வந்து ஏதாவது ஒரு டைல்ஸ் உடஞ்சி போச்சுன்னா அந்த டைல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் இன்னொரு டைல்ஸை மாற்றிக்க முடியும் ஈஸியாக. ஆனால் இந்த ஃப்ளோரிங்கில் ஏதாவது அந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு, பள்ளம் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த இடத்த மட்டும் சரி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சரி பண்ணாலுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும், பழைய இதுக்கும் புது இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். இதை தவிர இதில் பெருசாக வேறு எந்த மைனஸும் இல்லை. இப்போது இந்த ஃப்ளோரிங் போடுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 170 ரூபா அப்படின்ற ரேஞ்சிலேருந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு வந்து ஃப்ளோரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 5-10 ரூபா குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீட்டில் இந்த ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RSB கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இந்த வீடியோவில் ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங்னா என்ன, எப்படி போடுறாங்க, அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இதில் பார்க்க போனால் சின்ன சின்ன மைனஸ் தான் இருக்குது, மற்றபடி பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்குது, ஹெல்த்துக்குமே ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. அதனால் இந்த ஃப்ளோரிங் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.